Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங்க்கு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் ஆம்லெட் தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் முறை வர வரைக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோட நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா நான் அதையும் நல்லா முறை வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3 பிரெட்டை எடுத்திருக்கேன். 3 பிரெட்டுக்கு இதெல்லாம் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் கொடமிளகாய். நம்மக்கிட்ட நார்மல் சில்லி இருந்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொடமிளகாய் இருந்தது, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பட்டர் நம்ம வந்து வெண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பிரெட்டு, நல்ல டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும். இல்லை எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டரில் ஃபஸ்ட்டு பிரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பிரெட்டை அப்படியே முட்டையில் போட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் நான் ரோஸ்ட் பண்ணி தான் போடுவேன். அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பிரெட்டு நல்லா வேகட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகிக்கட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரெட்டை. நெக்ஸ்ட் நம்ம பீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த முட்டைக்கு திரும்ப நம்ம பட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிரெட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு திருப்பியும் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் ரெண்டு சைடும் நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கருகாமல் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா போட்டுட்டு ஒரு பக்கம் முட்டை வெந்ததும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். திரும்ப இந்த சைடும் அதே போல் திருப்பி விட்டுட்டு நம்ம நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போ அதே கத்தியிலே நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு டொமேட்டோ கிச்சப் வச்சு நம்ம சாப்பிட்லாம். எம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.